வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அ சேனல் டி ஆகாஷ் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ளோவால் ஸ்மார்ட் த்ரோ செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு புது செட்டிங்ஸ் வந்து பண்ணால் நம்ம கேமில் வந்துன்னா அந்த ஓபி அப்டேட்டுக்கு அப்புறம் வந்திருக்கு. அந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 spot 1 spot அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்து பார்த்தா இருக்கும், அதை எப்படி வந்து பார்த்தா 2 spot 1 spot மாற்றுறது, 1 spot 2 spot மாற்றுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸ்மார்ட் த்ரோனா என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுக்க வந்து க்ளோவால் சம்மந்தப்பட்டது. நிறைய பேருக்கு வந்து போனால் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தில் வந்து போனால் மாட்டிக்கிட்டு நம்ம எப்படி வெளில வருதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளில வாங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நமக்கு இந்த பேட்ச் அப்டேட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் அப்டேட் விட்டுருந்தாங்க. நம்ம அப்டேட் பண்ணிட்டு போனோன்னா நம்ம செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணுறப்ப எப்படி கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நஸ்ட்டு நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ கிரானேட்டு க்ளோவால் எல்லாமே வந்து ஒரே இதில் தான் இருந்துச்சு. நம்ம ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதுக்குன்னு நான் 2-3 வாட்டி கேம் ஐடியா வந்து லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டபுள் ஸ்பாட்டாக மாறிட்டு. ஸோ இப்போ வந்து க்ளோவால் மட்டும் தனியாக, கிரானைட் மட்டும் தனியாக அப்படிங்க, கிரானைட்டு இது எல்லாமே தனியாக வந்துட்டு எனக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு அந்த க்ளோவால் அங்கே இருக்கிறது தெரியாது. எனக்கு வந்து ஒரே கண்ட்ரோல் தான், சிங்கிள் ஸ்பாட் தான் எனக்கு யூஸ் பண்ண தெரியும். நிறைய பேர் என்ன மாதிரி சிங்கிள் ஸ்பாட்லேயே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நான் பழைய செட்டிங்ஸ் மாதிரியே நான் ஸ்வைப் பண்ணி பார்த்தா ஸ்வைப் ஆகலை, க்ளோவால் அங்கே இல்லை. அதுக்கப்புறம் பார்க்குறேன் கீழே வந்து பார்த்தா தனியாக இருக்குது. இதை எப்படா சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு மேலேயே இருக்கும் பாருங்கள், மேலே அப்படி தேடினீங்க அப்படின்னா ஸ்மார்ட் த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் த்ரோ ஆஃப் பண்ணிட்டு சிங்கிள் ஸ்லாட்னு மேலே இருக்கும், கிரானைட் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்லாட்டு டபுள் ஸ்லாட் இருக்கும். டபுள் ஸ்லாட்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 2 slot வந்துடும், க்ளோவால் மட்டும் தனியாக போயிடும். கிரானைட்டு மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து பண்ணால் போன் ஃபயர் அதுக்கப்புறம் அந்த ஸ்னோ ஸ்ப்ரே இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயம்லாம் வந்துனா தனியாக வந்துடும், நமக்கு க்ளோவால் மட்டும் தனியாக வந்துடும். ஸ்மார்ட் த்ரோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் த்ரோனா நம்ம வந்து போனால் க்ளோவால் கையில் எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து போனால் ஒரு க்ளோவால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்துனா போட்டுரும். ஸோ அது எனிமி எங்கே இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து போடாது, நம்மளோட டேரக்ஷனை பொறுத்து அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து போனால் ஒரு க்ளோவால் வந்து பில்டு பண்ணி விட்டுரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து போனால் நமக்கு பின்னாடி எனிமி இருக்கான் அப்படின்னா நம்ம முன்னாடி அந்த க்ளோவால் அப்படி தொட்டுட்டு திரும்பி போட ட்ரை பண்ணுவோம், அப்போ நமக்கு முன்னாடியே விழுந்துருந்ததுனால நமக்கு வந்து போனால் அதிக பிரச்சனை இருக்காது. ஏன்னா கரெக்டாக போட்டோம்னா கரெக்டாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்து பண்ணால் இது பண்ணதுக்கப்புறம் அதை வந்து போனால் நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அது பிடிக்கல. ஸோ அதனால் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிங்கிள் ஸ்லாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கஸ்டம் யூஐடி கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த க்ளோவால் இது இல்லை பாருங்க. இப்போ வந்து பார்த்தா அந்த கிரானைட்லேயே எல்லாமே வந்துடும். ஸோ என்னோட க்ளோவால் எல்லாமே ஸ்வைப் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டபுள் ஸ்லாட்டில் மாறிடுச்சு, உங்களுக்கான சிங்கிள் ஸ்லாட் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்லாட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. கிரானைட் ஸ்லாட்டுன்னு இருக்கும், அதில் சிங்கிள் ஸ்லாட்னு வச்சுக்கிட்டு ஸ்மார்ட் த்ரோ உங்களுக்கு பிடிச்சா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பிடிச்சி வச்சு அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் ஸ்மார்ட் த்ரோ ஆன் பண்ணிங்கன்னா அது டபுள் ஸ்லாட்டுக்கு வந்து போயிடும், க்ளோவால் மட்டும் டபுள் ஸ்லாட்டில் போயிடும். டபுள் ஸ்லாட்டில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த க்ளோவால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போடுற மாதிரி இருக்கும், அது வந்து பார்த்தீங்கனா கொஞ்சம் கடுப்பாகிற ஒரு விஷயம் தான். ஆனால் நீங்கள் வந்து டபுள் ஸ்லாட் எனக்கு வந்து க்ளோவாலும் கிரானைட்டு தனித்தனியாக தான் ப்ரோ யூஸ் பண்ணணும். ஆனால் அந்த ஆட்டோமேட்டிக்காக ஸ்மார்ட் த்ரோ இருக்கக்கூடாது அப்படின்னா டபுள் ஸ்லாட் கொடுத்துட்டு ஆன் ஆஃப்ங்கிறது வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் த்ரோ ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இருந்தாலுமே தனித்தனியாக கை வருமா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஒரே இது கண்ட்ரோலில் வச்சுலான்ட்டு திடுக்குன்னு மாறுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் இந்த செட்டிங்ஸை பற்றி நான் இப்போ வந்து வீடியோ போகிறது. எனக்கு வந்து சிங்கிள் ஸ்லாட்டு தான் பிடிக்கும், எனக்கு ஸ்மார்ட் த்ரோவும் வேணாம் ஒரு த்ரோவும் வேணாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டை ஸ்கொயிப் பண்ணியே நான் க்ளோவால் வர வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு அதே செட்டிங்ஸில் ப்ளே பண்ணி க்ளோவால் போடுறப்ப எனக்கு தேடுது கை எங்கன்னா க்ளோவால் இருக்குது அப்படின்னு சொல்லி டபுள் ஸ்லாட் கொடுத்தோம்னா அதே சிங்கிள் ஸ்லாட் கொடுத்தோம்னா ஈஸியாக இருக்குது. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் த்ரோ அப்புறம் கிரானைட் ஸ்லாட்டில் வந்துனா யூஸ் பண்ணி தான் இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் இது தான், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ நான் வந்து நான் போடுறேன். நிறைய பேர் வந்து அந்த ப்ராப்ளத்தில் மாட்டிருப்பீங்க அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறதுக்கு மெயினான ரீசன். ஸோ மேலும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. கண்டிப்பாக வந்து இதே போல் நிறைய அப்டேட் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருப்போம். செட்டிங்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தொடர்ந்து அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் உங்களோட ஒப்பீனியனே கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.